Hi friends, welcome back to Rubia Daniel Kitchen. Today nama paaka pora video enna nu pathinga enoda Sunday day in my life video dhaan paaka porom. So vaanga video ku la poi paakalam. Sunday morning pathinga enoda pasanga endrikkara late aayiruchu. So vandha church ku kaalaiyila poga mudiyala, evening service dhaan poganum. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. ஸோ வந்து எல்லாருமே பிஸ்கட் காஃபி குடிச்சிட்டாங்க. டைரெக்டாக வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு லெஃப்ட் ஓவரான நெத்திலி மீன் குழம்பு. ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதை நார்மல் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனக்கிழங்கு ஃப்ரைல பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வேக வச்சதுனால நார்மலா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு நார்மலா நம்ம வந்து சாம்பார் பவுடர் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்றேன். இது நல்லா இருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா லிட் போட்டு மூடிடுறேன், கொஞ்சம் நல்லா அப்பதான் மொறு மொறுன்னு வேகும். ஸோ சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா டீப் ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தாதான் கிட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்து பழகணும். ஸோ அதனால வந்து அவங்க டேஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து நான்வெஜ் செஞ்சேன்னா இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ், சுரைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நான் சாம்பார் வைப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ இது தாளிச்சு கொட்டணும். முள்ளங்கி சாம்பார் வந்து தாளிச்சிட்டேன் நான். கடுகு உளுத்தம் பருப்பு கறிலீப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கி தாளிச்சு ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீர் காய்கறிகள் அதாவது வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து சம்மரில் சேர்த்துக்கணும். நான்வெஜ் செஞ்சாலுமே நம்ம கூட சேர்த்துக்கும் போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஒரு சிப்பை எடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன், நல்லா மொறு மொறுன்னு வெந்துட்டு இருக்கு. நல்லெண்ணெயில தான் வந்து நான் ஃப்ரை பண்ணி சாரி வேக வச்சுட்டு இருக்கேன், ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலை. இன்னைக்கு எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வடிச்சிட்டேன். ஸோ வடிச்சு தான் சாப்பிடுவோம். அடுத்து நெத்திலி மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி வச்சேன் நேற்று நைட். லெஃப்ட் ஓவர் மீன் குழம்பும் ரெடி. அடுத்து வந்து சேனக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நேற்று நைட்டு வந்து வச்சிருந்த தக்காளி தொக்கும் கொஞ்சம் இருந்துச்சு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவுமே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி மீன் ஃப்ரையும் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு முள்ளங்கி போட்டு வச்ச சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக கம கம்மன்னு வந்து இருக்கு பாசிப்பருப்பு சாம்பார், நல்லா இருக்கும், டிஃபனுக்குமே நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செஞ்சேன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக வந்து நார்மல் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் வந்து டீப் ஃப்ரை சாரி ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேனில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும், நமக்கு எண்ணெய் வந்து நிறைய சேவ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் குக் பண்ணியிருக்கேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லெண்ணெயில் குக் பண்ணிங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வாஷ் பண்ணி வச்ச காஃபி மக் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ குக் பண்ணது நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சர்விங் பவுலுக்கு எதுவுமே மாற்றலை, எல்லாமே அப்படி தான் வச்சுருக்கேன். நான் நான்வெஜ் செஞ்சுருக்கேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அதை வாஷ் பண்ணிடலான்ட்டு அப்படி அப்படியே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் போயிட்டு ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மஸ்கமலன் கிட்னிப்பழம், அடுத்து வந்து கிரீன் கிரேப்ஸ் சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கிட்னி பழம் வந்து அவங்க ஜூஸ் போடுறதுக்கு கண்டி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த பழம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வாங்கியிருக்காங்க. இது கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவன் பசிக்குதுன்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், ஆனாலுமே அவன் குளிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொன்னான். அதனால வந்து கிரேப்ஸ் மட்டும் இப்போ கொடுக்க போகிறேன் வாஷ் பண்ணிட்டு. கொஞ்சம் நீங்கள் வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கும் ஸோ சால்ட் போட்டு வாஷ் பண்ணி கொடுங்க ஃப்ரூட்ஸ்லாம். ரொம்ப ஈஸியாக ஜூஸ் போடக்கூடிய பழம்னா இதுவும் ஒன்று சொல்லலாம். இது வந்து ஸ்வீட்லெஸ் ஸ்வீட்டே இருக்காது இதில். நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ சுகர் போட்டு தான் நம்ம ஜூஸ் போடணும். இது வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் சொல்லுவாங்களா அந்த ஃப்ளேவர் லைட்டாக இருந்துச்சு இதில், அது மாதிரி தான் இருந்துச்சு கலர் எல்லாமே பார்க்க. ஸோ ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக சம்மரில் இது நல்ல ஒரு ட்ரிங்காக இந்த ஜூஸ் பாருங்க. நல்லா வந்து ஃப்ரூட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி கத்தி வச்சு ரஃப்பாக கட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணலை, ஓரளவுக்கு கட் பண்ணுறாங்க.
நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டியதுதான். மஸ்க் மெலன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இதில் சுகர் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சுகர் சேர்க்காம இது சாப்பிட முடியாது. ஸோ வந்து கிட்ஸும் அப்போ தான் குடிப்பாங்க, ஸோ சுகர் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி ஃப்ரூட் சம்மரில் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ நான் வந்து இதை வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஐஸ் வாட்டர் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் ஜூஸ் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் குடித்தீர் கூல் இருந்தால் தான் நம்ம குடிக்க பிடிக்கும். ஸோ வந்து ஐஸ் கியூப்லாம் போட்டு நாங்கள் குடிக்க போகிறதில்ல, ஏன்னா என் பையனுக்குமே கொஞ்சம் இந்த சில்னஸ் இருந்தால் தான் குடிப்பான். ஸோ வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் வந்து ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பழம் இருக்குது, அதை வந்து இன்னொரு நாள் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் பையனுக்கு. ஸோ உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுத்து பழகுங்க, எல்லா வெஜிடபிள்ஸுமே கொடுத்து பழகுங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய பையனுக்கு இந்த ஃப்ரூட் இந்த ஜூஸ் நான் கொடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சண்டே நாளே வந்து எனக்கு ரொம்ப பிஸி ரொட்டீனாக தான் இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள் மடிக்கணும், எல்லாம் வாஷ் பண்ணி இருக்குது, இது எல்லாத்தையும் அப்படியே மடித்து நீட் பண்ணணும். சோஃபாலாம் பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். வீடு சண்டே நாளே கச்சா முச்சான்னு ஆகிடும். என் பையன் வந்து ரொம்ப வாலாயிட்டான். ஸோ எல்லாம் வீடு ஃபுல்லாக இப்படி தான் பாருங்கள், விளையாடுறதுக்கு பாய் போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் வெளியில் ஈவினிங் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஜூஸ் குடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் கொஞ்சம் மீந்தது, அது எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப குட்டி கவுண்டர் டாப் தான், ஒர்க்கிங் ஏரியா ரொம்ப குட்டி தான். ஸோ அதெல்லாம் நான் அப்படி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன், சிங்கிள் ட்ரேயர் இல்லை த்ரீ டயர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ சண்டேனாலே வந்து என் பையனுக்கு ரொம்ப ஜாலி, ஏன்னா வெளியில் போகிறோம் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாலே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். பாருங்க பயங்கரமா மூவ்மெண்ட் போட்டு பாட்டு போட்டு ஸ்டெப்பெல்லாம் தானாவே அவருக்கு எப்படிலாம் ஸ்டெப் தோணுதோ அப்படிலாம் ஆடுவாரு. இஷ்டத்துக்கு பாருங்க ஆடிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கும், இவன் ஆடுனாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் நான். ஸோ நான் ஏதாவது கோவமா திட்டினா உடனே டான்ஸ் ஆடி சிரிக்க வச்சிருவான். ஸோ பாருங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்து உடனே ஹாய் சொல்லுவாரு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தான் வந்திருக்கோம். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு பார்க் போகலான்னு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன், அண்ணா நகரோட மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே வந்து ஸ்மார்ட் பைக்னு போட்டுருக்கீங்களா, இது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. வில்லேஜ்லலாம் முன்னாடியெலாம் சைக்கிள் ரெண்ட்டுக்கு விடுவாங்களா அந்த மாதிரி கான்செப்ட், இது இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது இங்கே. ஸோ நாங்கள் பார்க் போகிறோம் நெக்ஸ்ட்டு. பார்க்கில் விளையாண்டுட்டு எங்கே நெக்ஸ்ட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோநட் வந்திருக்கும். ஸோ மெக்ரோநட்குள்ளே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். பைக் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஜாலியாக போகிற ஸ்டெப்ஸ் போட்டுட்டே. ஸோ என்னோடய பையனுக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் வந்து அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறதும் நல்லது தான், ஏன்னா நம்ம இந்த காலத்து ஃபுட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறன்ட்டு ரொம்ப நம்ம கிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து மெக்ரோநட் ரொம்ப பிடிக்கும், மெக்ரோநட்டும் பிடிக்கும், கேக் கால்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால நல்லா இருக்கும். ஸோ கேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் அப்புறம் வந்து பப்ஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்கே சாண்ட்விச் வந்து இங்கே ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சிக்கன் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும் என்னோட பையனுக்கு, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் கேக்லாம் செம்ம செம்ம டிசைனாக சூப்பராக இருக்குது. ஸோ சார் என்ன வாங்கி சாப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரோட ஃபேவரேட் தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து எக் பஃப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேரிங்கில் தான் சாப்பிட போகிறோம். என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டோனட், அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபில்டு டோனட்டு, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க, உள்ளே நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும். ஸோ உள்ளே ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பயிருக்கு வந்து நாங்கள் எதுவும் கொடுக்கல, லைட்டாக டேஸ்ட்டுக்கு நாக்கில் வச்சோம். ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்ப போரிங்காக போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட் கொடுத்துக்கலாம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும்.
ஸோ ஜாஷ்வாவுக்கு வந்து வயிறு ஓரளவுக்கு பில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவர் வந்து கவின்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்காரு. குட்டி பையனும் பாத்தீங்கன்னா நல்ல கலர் கலரான கேக்கு பேஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு கலர்ஃபுல்லா லைட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுட்டு இருந்தான். தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கான் பாவம். அவனுக்கு வந்து இனிமே பல்லு வளர்ந்து பிறகுதான் போடணும். சிக்கன் சாண்ட்விச் சொன்னாலே அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுவுமே நாங்க ஃபேமிலியா ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க மெயின் ஸ்நாக் நாங்க வாங்க வந்தது பாத்தீங்கன்னா குட்டி பையனுக்கு தான். ஸோ என்னோட ரெண்டாவது பையனுக்கு சூப் ஸ்டிக் பிரெட் ஸ்டிக் அந்த மாதிரி தான் வாங்க வந்திருக்கோம். ஸோ பல்லு இப்பதான் ஒரு பல்லு வளர ஆரம்பிச்சிருக்கு 10 மந்த் ரன்னிங் இல்லையா. ஸோ அதனால வந்து நான் 8 மந்த்ல இருந்து நான் சூப் ஸ்டிக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சூப் ஸ்டிக் பாத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து அவங்க சொவக்க அதாவது உங்களுக்கு பல்லு ஊறும் போது அவங்களுக்கு வந்து கடிக்கணும் போல தோணும். ஸோ அதனால வந்து நம்ம சூப் ஸ்டிக் பிரெட் ஸ்டிக் அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது வந்து மாட்டிக்குமோ இல்ல கடிச்சிருவாங்களோ நம்ம பயப்பட தேவையில்ல. ரொம்ப லேட்டா ஊறும், ரொம்ப பொறுமையா தான் ஊறும். ஸோ சீசியம் ஆக்சைடு அப்புறம் வந்து குமின் சீரா அது மாதிரி தான் பிரெட் ஸ்டிக் சூப் ஸ்டிக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஊறவே ஊறாது நம்ம ஊற வச்சாலும். ஸோ அதனால பயப்படாம நம்ம வந்து குழந்தைங்க கொடுக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பெரிய பையனுக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் குமின் சீட் போட்ட ஃப்ளேவர்ல தான் நான் வந்து பிரெட் ஸ்டிக் சூப் ஸ்டிக் எல்லாம் வாங்குறேன். என் பையனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவன் தேவையில்லாத இது எடுக்குவா அது எடுக்குவான்னு கேட்பான். நோ சொன்னோம்னா உடனே வச்சிருவான். ஸோ இது வந்து ஒரு பேரண்டிங் டிப் தான். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 9 o'clock மேல ஆயிடுச்சு. ஸோ ஜாலியா வந்தோம். பாத்தீங்கன்னா நாங்க அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா இருந்துச்சு ஸ்டொமக். ஸோ அதனால நாங்க வேற எதுவும் சாப்பிடல. ஸோ வந்துட்டு குட்டி பையன் மட்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். பெரிய பையன் வந்து தூங்கிட்டான். வண்டியில வரும்போதே ஓரளவுக்கு தூங்கி தூங்கி வளைஞ்சாரு. ஸோ தூங்கிட்டான் வந்த உடனே. இவருக்கு நான் ஸ்டாப் பையன் இப்பெல்லாம் ரொம்ப நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். பெரிய பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப சமத்தா தூங்கிட்டான். மார்னிங் ஸ்கூல் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.